எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் என்னைய போலவே இருக்கான். என்னடா மகனே படிக்கிறியா? ஆமாப்பா, வாய்ப்பாடு அம்மா தான் படிக்க சொன்னாங்க. நம்ம பையனா அவன் பொறுப்பா உட்காந்து வாய்ப்பாடு படிச்சுட்டு இருக்கான். நான் தான் 16 வரைக்கும் வாய்ப்பாடு தாலை கீழ ஒப்பிக்கணும்னு சொல்லிருக்கேன், இல்லனா அவனுக்கு சாப்பாடே கிடையாது. ஓ, அதான் புஸ்தகத்தை தலைகீழ வச்சு படிச்சுட்டு இருக்கானா? நீ படிக்கிற அழகுக்கு உனக்கு ஸ்ட்ராங் டீ வேற கேக்குதோ? டேய், கணக்கு டெஸ்ட்ல எத்தனைடா மார்க்? அந்த டீச்சருக்கு என்ன கண்டா பிடிக்காது போலப்பா, அதனால தெரியாத கணக்கா கேட்டாங்க. அதான் முட்டை போட்டாங்கப்பா. சத்துணவுல தான் முட்டை போடுவாங்க, இப்ப கணக்குலயே போடுறாங்களா? நானும் உன்ன மாதிரி இருந்தப்பா இப்படிதான், எனக்கு கூட கணக்கே வராது. 10 மார்க்கு 20 மார்க்கு இவ்வளவுதான் வாங்குவேன். அப்படியாப்பா? ஆமா, நம்ம தாத்தா இருக்காரு, அவரு பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது அவர் வாத்தியார் 2-2 எவ்வளோடான்னு கேட்டிருக்காரு. எங்க தாத்தா சொல்றதுக்கே 2 வருஷம் ஆச்சான், தமாசா சொல்லுவாரு. நம்ம பரம்பரை அப்படித்தான், டோன்ட் வரி. நல்லாப்பா. அப்பனும் மகனும் வெக்கம் கெட்டு போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களாக்கும். இந்தாயா உனக்கு டீ. எனக்கு பால் எல்லாம் தீந்து போச்சு, போய் 2 பேக்கெட் பால் வாங்கிட்டு வா. இந்த பணம் ₹2 போ. ஏண்டா 6வது படிக்கிறிய, உனக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? சரி விடு, குழந்தை பையன், பால் கடைக்காரன நான் கேட்டுக்கிறேன். இப்படி பறிஞ்சு பேசியே புள்ளைய உருப்பிடாம பண்ணிட்ட. என்ன சிங்காரி பிரச்சனை? ₹30 கொடுத்து 2 பால் பாக்கெட் வாங்கி வர சொன்னா, மீதி துட்டு ₹2 வாங்கிட்டு வந்திருக்கான். அடடா, ஏன்பா செல்வம், 11-2 22, 30-22 போனா மீதி 8 ரூபாய் தானப்பா வரும். இப்படி 2 ரூபாவும் வாங்கிட்டு வந்திருக்கியே. வாய்ப்பாடு படிச்சாதானே? என் எழுத்து இகழேல் அப்படின்னு அவ்வையார் ஆத்திச்சூடியில சொல்லியிருக்காங்க. கணக்கு சரியா படிக்கலனா பண விஷயத்துல நம்மள எல்லாரும் ஏமாத்திடுவாங்கப்பா. மெய்யாலுமா தாயே. முதல்ல இந்த ஆளுக்கு வாய்ப்பாடு சொல்லித்தாமா?